குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதுச்சேரியிலும் இன்று நடைபெறுகிறது. 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வாக்களிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துளசிதாசிடம் கேட்கலாம். துளசிதாஸ், புதுச்சேரியில் தேர்தல் ஏற்பாடுகள் எப்படி உள்ளன? இதுவரை எத்தனை பேர் வாக்களித்துள்ளனர்? விரிவா பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெயா. புதுச்சேரியில வந்து கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இன்னைக்கு வாக்களிக்க இருக்காங்க. அதாவது நாட்டின் 16வது குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு வந்து இன்னைக்கு நடக்குது. புதுச்சேரியில வந்து மொத்தம் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல ஒரு பாராளுமன்ற, அதாவது பாஜகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வக நம்பி வந்து டெல்லியில வந்து வாக்களிக்க இருக்காரு. அதனால 31 பேர் தான் இங்க வாக்களிக்கிறாங்க, ஒரு எம்பி, 30 எம்எல்ஏக்கள். ஆனால் வாக்குப்பதிவு 10 மணிக்கு தொடங்கி இதுவரை எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் யாரும் வந்து வாக்களிக்கவில்லை. அதே நேரத்தில் ஒரு 12 மணி வாக்கில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது காங்கிரஸ் திமுக எம்பி, அவங்க தான் வந்து வாக்களிக்க இருக்கிற தகவல் வருது. அதே மாதிரி வந்து 1:30 மணிக்கு என்ஆர் காங்கிரஸ் பாஜக அவங்களுடைய ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் வாக்களிக்க இருக்கிறதா சொல்றாங்க. இன்று இதற்காக வந்து சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள 4வது மாடியில் உள்ள கருத்தரங்க அறையில வந்து வாக்குச்சாவை அமைக்கப்பட்டுள்ளது. இது இங்கிருந்த ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பெட்டி தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு இங்கு வாக்குப்பெட்டி இங்கிருந்து 4வது மாடிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே வைக்கப்பட்டுள்ளது. இதனை வந்து தேர்தல் சட்டப்பேரவை செயலாளரும் தேர்தல் நடத்தும் உதவி அதிகாரியுமான ஒரு முனுசாமி முன்னிலையிலையும், புதுச்சேரி மாநில தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி குமார் முன்னிலையும் தற்போது இந்த தேர்தல் நடக்க இருக்குது. இது இன்று மாலை 5 மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குப்பெட்டி சீல் வைக்கப்பட்டு மறுபடியும் அந்த ஸ்ட்ராங் ரூமில் வைத்து பூட்டப்படும். மறுநாள் காலை, அதாவது நாளை 19ஆம் தேதி இங்கிருந்து பலத்த பாதுகாப்புடன் விமான நிலையம் சென்று, சென்னை விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஜெயா. தகவல்களுக்கு நன்றி துளசிதாஸ்.